அவன் பஸ் ஸ்டாண்டுக்கு தான் போயிருக்கான்னு வேலைக்காரி சொன்னாலே. வேலைக்காரி ஏதோ உளறி இருப்பா. அவன் ஊருக்கு கிளம்புறான்னு சொல்லியிருப்பான். அவன் பஸ் ஸ்டாண்டுக்கு தான் போறான்னு தப்பா புரிஞ்சிட்டு இருப்பா. டேய் பேசாம இருடா, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம்டா. ம், பில்லு ரெடி ஆயிடுச்சு சார். 2000 அட்வான்ஸ் கொடுத்துருந்தீங்க, 2500 போக பேலன்ஸ் 500 ருபீஸ் இருக்கு. சரிங்க. அடுத்த முறை நீங்க பாண்டிச்சேரி வந்தீங்கன்னா நம்ம லாட்ஜில தான் தங்கணும். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்க வேண்டியது எங்க பொறுப்பு. சரிங்க, வரேன். சரி, சிவனே சார், பல வருஷங்களுக்கு அப்புறம் உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம்ப்பா. அடுத்த முறையாவது இந்த மாதிரி வேலை வச்சுக்கிட்டு வராத, ரெண்டு நாள் தங்குற மாதிரி வா. சரிப்பா, நீயும் வந்து சென்னைக்கு வந்தீனா வீட்டுக்கு வாப்பா. நீ சொல்லவே வேண்டாம், கண்டிப்பா நான் வருவேன். சரிப்பா, வர. சிவனேசா, அந்த சக்தி போட்டோ கொடுத்துட்டு போனேன்னா நானும் நாலு இடத்துல விசாரிப்பேன்ல. என்னப்பா யோசிக்கிற, ஏதாவது விட்டுட்டு வந்துட்டியா? இல்லப்பா, ரூம்பாய்க்கு எதுவும் தரல. அவ்வளவுதானே தம்பி? சார் இங்க வா. இத வந்துட்ட சார். இந்தப்பா இருப்பா, நான் தரேன். யார் கொடுத்தா என்னப்பா? இருக்கட்டும், இந்தாப்பா வரப்பா. தேங்க்யூ சார். சிவனேசா, ஊருக்கு போனதுக்கு அப்புறம் அடிக்கடி போன் பண்ணு. நிச்சயமா நான் ரூம்ல பார்த்தது சிவனேசன் தான். நல்லா ஞாபகம் இருக்கு. சார், சாதகுமார் ஒரு பேரை சொல்லி விசாரிச்சார். என்ன பேர் சார்? அது சிவநாதனோ இல்ல சிவனேசனோட. இப்ப ரூமை காலி பண்ண வரதான் சார் சிவனேசன். வெக்கேட் பண்ணது சிவனேசனா? ஆமா சார். போ போ போய் பாரு, இருக்காங்களா பாருங்க, போய் பாருங்க. சார் அவங்க போயிட்டாங்க சார். இப்ப என்ன சார் பண்றது? போயிட்டாங்களே. சரி இரு, நான் சாந்தகுமார் போன் பண்றேன். சார், நான் சாய் கெஸ்ட் ஹவுஸ்ல இருந்து மேனேஜர் பேசுறேன் சார். ஏய், உங்ககிட்ட பேசுறது நேரம் இல்ல, போன வையா. சார் சார், போன விச்சலாதீங்க சார். நீங்க தேடிட்டு இந்த சிவனேசன் எங்க லாட்ஜில தான் சார் தங்கியிருந்தாரு. இந்த போட்டோல இருக்கிறவரை தான் பார்த்தேன். என்ன சொல்ற? ஆமா சார், நீங்க குடிச்சிட்டு தகராறு பண்ணீங்கல்ல, அவர் தான் சார் சிவனேசன். அத தான் நான் அப்பவே சொன்னேன், அங்கேயே இருந்திருந்தா அவனை பிடிச்சிருப்பேன். எடுத்துட்டீங்களே. இப்ப எங்க இருக்காம? இப்பதான் ரூம் வெக்கேட் பண்ணிட்டு போனாரு சார். எவ்வளவு நேரம் ஆச்சு? 5 நிமிஷம் இருக்கும் சார். அப்ப எங்க போனா தெரியுமா? தெரியல சார. அவரு கூட ஒருத்தர் இருந்தாரு, ரெண்டு பேரும் வீட்டுக்கு போயிட்டு பஸ் ஸ்டாண்டு போறதா பேசிட்டு இருந்தாங்க சார். அப்படின்னா அவன் எப்படி பஸ் ஸ்டாண்ட் தான் வந்தானோ? போனவை குடிக்கிறா. ஏ, யாரா போன? என்ன மேட்டர்? சிவனேசன் இப்பதான் கிளம்பியிருக்கானா? வந்துட்டு இருக்கானா? நீ அந்த பக்கம் பாரு, நான் அந்த பக்கம் பாக்குறேன். மண்டை காயுதுரா, இவ கை கால அசைக்கிறது நம்ம ரெண்டு பேரும் தானே பார்த்தோம். டாக்டர் கிட்ட சொன்னதுக்கு வாய்ப்பே இல்லன்றார். நாம என்ன பொய்யா சொல்றோம்? திரும்ப திரும்ப அதே ஏன்டா சொல்லுகிற? தலை வலிக்குதுரா. டேய், டீ சாப்பிட்டு வரலாமா? போலாம் மச்சி. சிஸ்டர், இங்கதானே இருப்பீங்க?
கொஞ்சம் பத்திரமா பாத்துங்க, டீ சாப்பிட்டு வந்துறோம். எங்க கோமல இருக்கவங்க எங்கயும் ஓடிட மாட்டாங்க, போய் சாப்பிடுவாங்க. சரி, டேய் வாடா. சிஸ்டர், அந்த ரூம்ல இந்த கோமா பேஷண்ட் காணோம் சிஸ்டர். ஐயோ, எங்க போனாங்க? எங்க போனாங்க தெரியல, நீங்க அந்த பக்கம் போய் தேடி சிஸ்டர். நானும் தேடுறேன். ஏங்க, நீங்க கீழ இருந்தானே வரீங்க, அந்த பொண்ண பாத்தீங்களா? ஏமா, உங்களை தானே பாத்து சொல்லிட்டு டீ சாப்பிட போனோம். என்ன டாக்டர் கூப்பிட்டாரு, நான் போயிட்டு வரதுக்குள்ளே அவங்களை காணங்க. என்னது காணமா? ஆமாண்டா, எங்கடா போயிருப்பாவா? தெரியல. ஏமா, வாமாங்க. உங்களை நம்பி தானே பார்த்து சொல்லி விட்டு போனேன். இப்ப காணன் அசால்ட்டா சொல்றீங்க? இந்த விஷயம் கண்டி எங்க அண்ணனுக்கு தெரிஞ்சது, எங்களை தொலைச்சிருவாரு. நீ என்ன பண்ணியோ தெரியாது, இப்ப அந்த பொண்ணு இங்க வந்தாவணும்.
ஏன் சார் இப்படிலாம் பேசுறீங்க? ஹாஸ்பிடல்ல விட்டு எங்கயும் போயிருக்க மாட்டாங்க, இங்கதான் எங்கேயாவது இருப்பாங்க. கண்டுபிடிச்சிடலாம் சார், கொஞ்சம் பொறுமையா இருங்க சார். இந்த கதையெல்லாம் எங்களுக்கு வேணாம், அவ எங்களுக்கு கச்சே ஆகணும், இல்ல ஹாஸ்பிடல்ல உண்டலன்னு பண்றோம். சைலன்ஸ் சிஸ்டர். டாக்டர். என்ன சிஸ்டர், என்ன பிரச்சனை? இங்க இவங்க ரெண்டு பேரும் ஏன் இப்படி சத்தம் போடுறாங்க? டாக்டர், ஐசியூல இருந்து கோமா பேஷண்ட காணோம் டாக்டர். என்ன காணுமா? What do you mean? கோமால இருக்கிற பேஷண்ட காணும்னா எப்படிங்க? கான்சியஸ் வந்து அவங்களே எந்திரிச்சு போயிட்டாங்களா, இல்ல அவங்களை யாராவது தூக்கிட்டு போயிட்டாங்களா? என்ன நடந்துச்சுன்னு எனக்கு புரியல டாக்டர். இவ்வளவு இரஸ்பான்சிபிளா பேசுறீங்க, உங்களுக்கு அங்கதானே டியூட்டி, பேஷண்ட் பக்கத்துல இல்லாம எங்க போயிருந்தீங்க? சீஃப் டாக்டர் ஒரு ரிப்போர்ட் கேட்டிருந்தாரு, எடுத்துட்டு போயிருந்தேன், திரும்பி வந்து பார்த்தா அவங்களை காணோம், எங்க போனாங்கன்னு தெரியல டாக்டர். அந்த பேஷண்ட இங்க அட்மிட் பண்ணது யாரு? சாந்தகுமார்னு ஒருத்தர், டாக்டர் பார்த்தசாரதியோட ஃப்ரெண்டு. ஓ, அந்த கேஸ் அது. இதுல ஏதோ வில்லங்க இருக்குன்னு சீஃப் டாக்டர் நேத்தே என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு. ஹாஸ்பிடல் ரெக்கார்ட்ஸ்ல இந்த பேஷண்ட பத்தி எந்த டீடைல்ஸுமே இல்ல. அவங்களுக்கு லேடி அட்டெண்டன்ட்டும் யாரும் வரல. இப்ப அந்த பேஷண்ட காணும்னா எல்லாமே தப்பா இருக்க. அந்த பேஷண்டோட ரெண்டு பேர் இருக்காங்கன்னு சொன்னாங்களே, இவங்க தானா அது? ஆமா டாக்டர். அவ்வளவு நேரமா எங்கயா போயிருந்தீங்க சார்? டீ குடிக்கலான்னு போனோம் சார். போறப்ப சிஸ்டர் கிட்ட பாத்துங்கன்னு சொல்லிட்டு தான் சார் போனோம். இவங்க தான் பொறுப்பு இல்லாம விட்டாங்க. ஆனா நாங்க சும்மா விட மாட்டோம், கேஸ போட்டு இந்த ஹாஸ்பிடல் இழுத்து மூடுறோம். ஹலோ, ஓவரா பேசாதீங்க. முதல்ல நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அந்த பேஷண்ட் யாரு, அவங்களுக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம்? கோமா ஸ்டேஜுக்கு போற அளவுக்கு அவங்களுக்கு என்ன ஆச்சு? என்னையா முழிக்கிறீங்க, பதில் சொல்லுங்க. அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது சார், இதெல்லாம் அண்ணனுக்கு தான் தெரியும். அப்படின்னா அவரை வர சொல்லுங்க. அதை விட்டுட்டு சும்மா ஏதாவது கலாட்டா பண்ணிட்டு இருந்தீங்கன்னா போலீஸ்ல சொல்லி உங்களை தூக்கி உள்ள வச்சிருவேன். நீங்க எல்லாரும் சேர்ந்து ஏதோ கிரிமினல் வேலை செய்றீங்க, அதனாலதான் இந்த கேஸ இவ்வளவு சீக்கிரட்டா மெயின்டைன் பண்றீங்க. போலீஸ் வந்து விசாரிச்சா எல்லா உண்மையும் தானா வெளியே வரும். சிஸ்டர், நீங்க அட்மினுக்கு போய் இந்த கேஸ பத்தின டீடைல்ஸ் எங்கிட்ட கொடுங்க. ஒரு பேஷண்ட் ஹாஸ்பிட்டல் இருந்து காணாம போயிட்டாங்கன்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண சொல்லுங்க. அப்படியே சிசிடிவில அந்த பேஷண்டோட ஃபுட்டேஜ் இருக்கான்னு செக் பண்ண சொல்லுங்க சிஸ்டர். ஓகே டாக்டர். சிஸ்டர், டாக்டர் பார்த்தசாரதி எங்க இருக்காரு? அவர் சர்ஜரியில இருக்காரு. சர்ஜரி முடிச்ச உடனே இன்ஃபர்மேஷன் கொடுத்துருங்க. போலீஸ் என்கொயரி அப்ப அவரும் இங்க இருந்தாகணும். ஓகே டாக்டர். எங்க தேடும் இல்லையே சிஸ்டர். அம்மா, என்னமா நீ பாத்துக்கறேன்னு சொல்லிட்டு இப்படி பண்ணிட்டியா? நீங்களும் போய் கேளுங்க, இங்க தான் இங்க இருப்பாங்க, போய் கேளுங்க. நிக்கிறீங்களா? பாத்து போயிட்டு வாப்பா, எனக்கு ஏதாவது தகவல் கிடைச்சா உடனே நான் உனக்கு ஃபோன் பண்றேன். சரிப்பா, மனசு தளர விடாத, பாத்து போயிட்டு வா. சரிப்பா. சரிப்பா.
அங்க பாருங்க.